ஹாய் ஹலோ சார் நான் உங்கள் சுகாமகிருஷ்ணன் நம்ப சேனல் நேம் நவ் இன் தமிழ் இப்போ நம்ம என்ன பார்க்க போவோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் சிக்ஸ்த்து வீடியோ பார்க்க போவோம் ஓகே மீதி மீதி வீடியோவை பார்க்கணுன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன் போய் பாதுங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக நம்ம சேனல் உள்ள போங்க சேனல் உள்ள ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக ஃபோல்டரே இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோவில் எல்லா சம்மும் இருக்கும் நீங்கள் போய் பாருங்க ஓகே இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வெறி வெறி முக்கியமான தான் இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது அந்த தொகையை போன்று ஒன்பது பை இருபத்தைந்து மடங்கு அதாவது இருபத்தஞ்சில் ஒம்பதுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது பை இருபத்தைந்து மடங்கு ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விதத்தின் எண்ணிக்கையும் சமம் எனில் வட்டி விதம் காணுங்க ஸோ இதில் ஒன்றுமே இல்லை சார் சிம்பிள் நம்ம பேசிக் ஃபார்மில் தெரிஞ்சாலே போதும் ஆன்சர் போட்டுடலாம் ஆன்சர் என்னென்னா ஸோ கொஸ்டின் திரும்ப பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டி எப்படி இருக்குன்னா அந்த தொகையில் இத அதாவது ஒன்பது பை இருபத்தைந்து மடங்கு அதாவது இருபத்தஞ்சில் ஒன்பது மடங்காக இருக்கும் எனில் அப்போ வட்டியும் எண்ணும் வட்டி வீதமும் ஆண்டும் சமம் என் வட்டி வீதம் கேட்குறாங்க ஸோ ஓகே நமக்கு ஒன்றும் இல்லை பேசிக் ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பி டிவைட் பை ஹண்ட்ரட் தெரியுமா ஓகே லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க எண்ணும் ஆறும் சமம் அப்படி இருக்கும்போது ஆறு எண்ணன்னு கேட்குறாங்க சரி ஓகே அப்படி சமம்னா நம்ம எண்ணையும் நம்ம கரெக்டாக ஆறுன்னே எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பி எண்ணுக்கு பதிலாக ஆறு போடுங்க இன்னொரு ஆறு போடுங்க பை ஹண்ட்ரட் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் பீன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் வந்துடுமா சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன சொல்கிறாங்க வட்டி என்ன சொல்கிறாங்க எனக்கு அசல் என்னன்னு தெரியாது அந்த அசலை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸின்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் வந்தாச்சு ஆனால் வட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான வட்டியானது ஸ்டேட்மெண்ட்டாக தானே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையை போன்று இருபத்தஞ்சில் ஒன்பது மடங்கு இப்போ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷனை கொண்டுட்டு வரணும்னா ஒன்றும் இல்லை அந்த தொகையை எக்ஸுன்னு போட்டுவிட்டோமா எக்ஸு இன்ட்டு இருபத்தஞ்சில் ஒம்பது அவ்வளோதான் இதுதான் வட்டி அந்த தொகையில் ஒன்பது பை இருபத்தஞ்சு தானே சொல்லியிருக்காங்க வட்டி இப்படி போட்டுக்கிட்டால் இதுதான் வட்டி இதுதான் ஈக்குவேஷன் வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ எப்பயும் போல சிம்பிளை பண்ணுங்கள் சிம்பிளை பண்ணால் எக்ஸ் எக்ஸு அடிச்சிடலாமா அப்போ ஒன்பது பை இருபத்தஞ்சு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட்னு இருக்குமா ஓகே இந்த ஹண்ட்ரட் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகு மாதம் இங்கே வகுத்தில் வந்தாங்க போனால் பெருக்கலாமதில்ல நூறு இன்ட்டு ஒம்போது டிவைட் பை இருபத்தஞ்சு இன் ஸ்கொயர்னு இருக்குது இப்போ நமக்கு தேவை என்ன தேவை வட்டி வந்தானே வெறும் R மட்டுந்தான் தேவை ஸ்கொயர் இருக்குது அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எல்லாம் இது இது கேட்டால் மல்டிபிள் ஆ ஸ்கொயர் ரூட்டில் இன்னொரு into ஏ இன்ட்டு பின்னு இருக்குன்னா அதை ரூட் ஏ ரூட் எழுதலாம் ஸ்கொயர் ரூட்டில் ஏ பை பின்னு இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை எழுதலாம் இப்படி போட்டால் அப்போ ஓவரால் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் டென்னு இன்ட்டு ஒம்பது டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைனு இருக்கும் இங்கே ஆதுன்னு வந்துடுமா அப்போ தனித்தனியாக எடுத்துப்பாங்க மல்டிபிள் இருக்கிறத தனியாக பிரிக்கலாமா நூறு அப்போ இது ஒம்போது டிவைடெல்லு எதையும் தனியாக பிரிச்சிடலாம் இருபத்தஞ்சு இந்த பக்கம் ஆறு அப்போ நூறுக்கு ஸ்கொயர் ரூட் பத்து மூணுக்கு ஸ்கொயர் ரூட் ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் மூணு இருபத்தஞ்சி ஸ்கொயர் ரூட் அஞ்சு ஈக்குவல் டு ஆறு இது அடிச்சிட்டம்னு சொன்னாருண்டா அப்போ ஆறு ஈக்குவல் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா சிக்ஸ் பர்சன்டேஜ்லேயே கிடைக்கிது சம் ஓகேவா பாருங்க சிக்ஸ் பர்சன்டேஜில் சிம்பிளிஃபிகேஷன் ஓகேவா சூப்பரான சம் ஸோ இந்த சம்மை பார்த்த உடனே ஆன்சர் சொல்லணும் சிம்பிள் சம் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் அது குழப்பம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஓகே நம்ம அட்ஸம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆதிக்கொல்ட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் முடித்தோம் இல்லையா இதில் ஸ்கொயர் ரூட் ரெண்டு ரெண்டு ஃபார்ம் மட்டுமே சொல்லியிருப்போம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இன்ட்ரில் இருந்தால் தனித்தனியாக பிரிக்கலாம் டிவிடட்டில் இருந்தால் அதையும் தனியாக பிரிக்கலாம்னு இது சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி ஈஸியாக வருமோ அப்படி செய்யலாம் அப்படி இல்லை சார் இங்கேயே நான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் ஏதாவது இது அடிச்சா எவ்வளோ நாலு ஒம்பது நாங் முப்பத்தாறு முப்பத்தாறு ஸ்கொயர் ரூட் தான் ஆகுது ஈக்குவல் டு அதுவும் ஆறு தானே ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யலாம் சார் நான் இந்த ஃபார்மெட்டையும் சொல்லணும்னு வந்தேன் ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் இப்போலாம் டிஎன்பிசிலேயும் சரி மற்ற எந்த காம்பிட்ட எக்ஸாம்லையும் சரி லாகதம் ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் வைக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு சம்மளையும் நம்ம எவ்வளோ கூடுதலான தகவலை சொல்ல முடியுமோ அவ்வளோ கூடுதலான தகவலை சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி சிம்பிளை பண்ணாலும் ஓகே தான் இப்படி சிம்பிளை பண்ணாலும் ஓகே தான் நமக்கு தேவை ஆன்சர் ஓகேவா ரைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இதுவும் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது கொஸினை படிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓகே ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டி முறையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுது அதன் வட்டி வீதத்திலும் அதன் வட்டி வீதத்தை மேலும் மூன்று ஆண்டுக்கு அதிகரித்தால் ரூபாய் எழுபத்தி ரெண்டு அதிகம் கிடைக்கும் எனில் அந்த தொகையை காண்க ஸோ இங்கே ஒன்றும் இல்லைப்பா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ரெண்டு ஆண்டுக்கு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறேன் அப்போ எனக்கு அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதம் கொடுக்குறாங்க ஆனால் திடீர்னு என்ன ஆகிடுச்சு அந்த பேங்க் மேனேஜர் சந்தோஷப்பட்டு எனக்கான கொடுத்த வட்டி வீதத்தை ஒரு மூணு சதவீதம் கூடுதலாக கொடுத்துட்டார் அப்படி கூடுதலாக கொடுத்ததால் நான் போட்ட தொகைக்கு வட்டியாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் அதிகமாக கிடைச்சதுக்கு ஏற்கனவே வட்டி கொஞ்சம் கிடைக்கும் அந்த வட்டி கூட எழுபத்தி ரெண்டு ரூபா அதிகமாக கிடைச்சதுக்கு அப்படின்னா நீ எவ்வளோ அசல் போட்டன்றத கொஷின் கேட்குறாங்க இந்த கொஷினில் நம்ம எவ்வளோ அசல் போட்டோன்றதையும் சொல்லலை அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வட்டி விதம் கொடுத்தாது இல்லை அதையும் சொல்லலை உயர்த்தன வட்டி விதத்தை சொல்லியிருக்காங்க அப்படி கூடுதலாக கிடைச்ச அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை வழக்கம் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடுங்க எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்னு போட்டோமா நமக்கு அந்த தொகை தெரியாது அதை எக்ஸன் வச்சுக்குவோங்க ரெண்டாண்டு நமக்கு தெரியும் ஓகே கூடுதலாக எவ்வளோ கொடுத்தாது மூணு சதவீதம் உயர்த்தினாது இல்லையா அந்த மூணை மட்டும் இங்கே போடுங்க இந்த ஃபார்முலாவுக்கு ஹண்ட்ரடை போடுங்க கூடுதலாக எவ்வளோ வட்டி கிடைச்சிது அதை மட்டும் போடுங்க கூடுதலாக எவ்வளோ வட்டி உயர்த்தினாலோ அதையும் கூடுதலாக எவ்வளோ வட்டி கிடைச்சதோ அதையும் மட்டும் போட்டால் இப்போ அசல் கண்டிப்பாக கிடைச்சிரும் என்னென்னா அப்படியே டேரக்டாடிங்க இது மூணு ஆதா ஆ இங்கே பாதுங்க எழுபத்தெண்டு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆறு பை ஹண்ட்ரடா அப்படியே ஆதரவு அடித்தா ஓதாவது ஆறு மீதி ஒன்று இதாவது பன்னெண்டா ஓகே இங்கே ஹண்ட்ரட்ன்றது டிவிட்ல இருக்கா அங்கே மேலே போனால் இன்டில் போயிடும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி இரநூறு அவ்வளோதான் அந்த அசல் ஓகேவா ஜஸ்ட் முப்பது முப்பது செகண்டில் போடலாம் இந்த சம்பளம் ஓகே மேலக சம்மும் அப்படிதான் தான் ஸோ கூடுதலாக சொல்லணுன்றதாக தான் சொன்னால் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த செம் புரிஞ்சுச்சா இப்போ சம் போகலாம் ஓகே ஆனால் தான் இம்பார்ட்டன் சம்க்குள்ளே போயிடலாம் இன்னொரு மிக முக்கியமான சம் இதுவும் என்னென்னா ரூபாய் ஐநூறுக்கு ரெண்டு ஆண்டுகளில் இருவேறு வங்கிகளில் கிடைக்கும் வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா ஏனில் அதன் வட்டி விகிதங்களின் வித்தியாசத்தை காண்க ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஐநூறுவா அசல் ரெண்டு ஆண்டுகளில் இருவேது வங்கிகளில் கிடைக்கும் வட்டிகளின் வித்தியாசம் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா எனில் அதன் வட்டி விகிதங்களின் வித்தியாசத்தை காண்க ஸோ கொஸ்டின் என்னென்னா நான் இதை இந்த சம்மை என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் கரெக்டாக ஐநூறுபா எடுத்து போய் ரெண்டு பேங்க்கில் போடுறான் ரெண்டு வருஷத்துக்கு போடுறான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேங்க்கில் வந்து எனக்கு வட்டி கிடைக்கிது ஆனால் அந்த வட்டி வட்டியோடைய வித்தியாசம் ஒவ்வொரு பேங்க்குக்கும் அதாவது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இதை ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டில் எப்படி சொல்லணுன்னு பாருங்கள் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்னு இருக்கா ஓகே எவ்வளோ வித்தியாசம் ஆகுது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படியே இருக்கட்டும் அசல் எவ்வளோ ஐநூறுரூவா என்ன எவ்வளோ ரெண்டு வருஷம் ஆனால் ரெண்டு பேங்க்குன்னு சொன்னேன் ரெண்டு வட்டி விதம்னு சொன்னாலல ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் இது ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுதான் கான்செப்ட் தெரிஞ்சவங்க டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு தான் போடுவாங்க இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம் இது இது ரெண்டாக பத்து அங்கே பத்து இருந்தால் கீழே வந்தால் வகுத்தல் ஸோ ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூன்னு எடுத்துக்கோ ஓகே லாஸ்ட்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டிவைட் பை டென் ஈக்குவல் டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூனு கிடைக்கும் இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிணா ஆன்சர் இங்கே டென்னு இங்கே ஜீரோ அப்படியே கேட்டால் அடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அடிச்சுட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் சார் அப்படின்னு சொல்லிடலாமா கேட்டால் தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு இருக்குது இல்லையா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துங்க சியோ வந்தால் விட்டுட தேவை விட்டுடலாம் அதை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும்தான் எடுத்துக்கணும் டிவைடட் பை டென் ஈக்குவல் டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூன்னு சொல்லணும் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவை பத்தால் வதுக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் சீவோ கீழே இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி போகணும் அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் முன்னாடி சிவோ போட்டுக்கலாம் 0.25 r1 டூ ஃபைவ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இவ்வளோதான் ஆன்சர் ஸோ இதுதான் இதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு ஃபார்முலா எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் பிஇன்ட்டு என் இன்ட்டு ஆர் சொன்னோம் ஆமாம் இது ஃபஸ்ட்டு நான் ஒரு பேங்கில் போடுறேன் ரெண்டாவது பேங்கில் போடுறதுக்கு திரும்ப ஓ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஇின்ட்டு என்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு என்ன வட்டினு கே எனக்கு எனக்கு கேட்டால் தெரியல ஸோ அதனால் அதை எஸ்ஐ ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் அசல் ஐநூறுபா எண் ரெண்டு வருஷம் ஆறு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் அதுவும் என்னன்னு எனக்கு தெரியல டிவைட் பை ஹண்ட்ரட் செகண்டு இங்கே எஸ்ஐ டூ செகண்ட் பேங்க்கில் போடுறேன் அப்போ அடுத்தது பி எவ்வளோ அதே அசல் தான் ஐநூறு எண் அதே ரெண்டு வருஷம் தான் வட்டி விதம் கேட்டால் ஆறு டூன்னு எடுத்துக்கிறேன் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இப்போ ரெண்டு பேங்க்குக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி வித்தியாசம் எவ்வளோ சொன்னாங்க அப்போ எஸ்ஐ ஒன் மைனஸ் எஸ்ஐ டூ ஈக்குவல் டு எவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு சொன்னாங்களா எஸ் அப்போ ரெண்டு தீம் மைனஸ் பண்ணால் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்போ என்ன பண்ணணும்னா எஸ்ஐ ஒன் ஈக்குவல் டு தானே இந்த டைமு எஸ்ஐ டூ ஈக்குவல் டு தானே இந்த டைமு ஸோ எஸ்ஐ ஒன் மைனஸ் எஸ்ஐ டூ தானே அப்படியே சப்ஸியூட் பண்ணுங்கள் ஐநூறு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆறு ஒன் டேட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஐநூறு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆர் டூ by பை ஹண்ட்ரட் to 2.50 டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகேவா ஜஸ்ட் இங்கே மைனஸ் எண் இருக்குது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ ரெண்டுக்கும் காமனாக எல்லாம் வெளியே எடுத்துடலாமா பாருங்க ஐநூறு காமனாக இருக்குது ரெண்டு காமனாக இருக்குது டிவைட் பை ஹண்ட்ரட் காமனாக இருக்குது வெளியே எடுத்துகிட்டா ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ மட்டும் இருக்குமா ஈக்குவல் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குமா இதை தான் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம் இதை தான் நம்ம டேரக்டாக எடுத்துக்கிட்டோம் இதுவே போதும் ரெண்டு பேங்க் எடுக்கும் வட்டி வந்தால் வித்தியாசம் கேட்குறாங்க அப்போ இப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம் ஓகேவா இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் இதை டேரெக்டாக அடிச்சிடலாம் இந்த பக்கம் எஸ் டேரெக்டாக இந்த ரெண்டு டிசோ ரெண்டு ஜோ அடிச்சிடலாம் இது ரெண்டு பத்து பத்து திரும்ப டிவிடில் வரும் யூஸ்வலாக நீங்கள் போட்டுருவீங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி சுற்று வழி இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் ஃபார்ம் தான் போடுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் ஆகுதுல்ல ஓகேவா ஸோ நம்ம ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மோஸ்ட் சம்மில் இதுவும் ஒன்று என்ன செம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒருவர் ரூபாய் பன்னெண்டாயிரமில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஐந்து சதவீதம் வட்டி விதத்திலும் மீதமுள்ள தொகையை பத்து சதவீதம் வட்டி விதத்திலும் முதலீடு செய்கிறார் மூன்று ஆண்டுகள் முடிவில் ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறை மொத்த வட்டியாக பெறுகிறார் ஏனில் ஐந்து சதவீதமில் எவ்வளவு தொகையை முதலீடு செய்திருப்பார் ஸோ கொஷின் என்னென்னா அவர்கிட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்குது ஒரு நபர்கிட்ட அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறாரு ஒன்று அஞ்சு சதவீதம் வட்டி விதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டிக்கு விடுறாரு மூன்றாண்டுக்கு திரும்ப மீதி இருக்கக்கூடிய தொகையை பத்து சதவீதம் வட்டி விதத்துக்கு அதே மூன்றாண்டுக்கு வட்டிக்கு விடுறாரு ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஆண்டு முடிவில் மூன்றாண்டு முடிவில் வட்டியாக ரெண்டாயிரத்தி நானூறுவா கிடைக்கிது ஓகேவா ஸோ இந்த சம் எப்படி நம்ம ஷார்ட்டாக போடணும் அப்படின்னு கேட்டால் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பன்னெண்டாயிரூவா இருக்கா இந்த பன்னெண்டாயிரூவா இது ரெண்டா பிரிக்கிறாங்களா ஓகே ஃபஸ்ட்டு அஞ்சு சதவீதத்துக்கு ஒன்று பிரிக்கிறாங்க பத்து சதவீதத்துக்கு ஒன்று பிரிக்கிறாங்க இதுதான் தான் ஆர் டூ இது தான் ஆர் ஒன்றுன்னு இங்கேயும் மூணு தான் இங்கேயும் மூணு தான் இது என் டூ அதுதான் மூணு இங்கே என் ஒன் ஓகேவா இப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா இங்கே பி ஒன் நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அப்போ பி டூ என்ன கிடைக்குன்னா இந்த பன்னெண்டாயிரம் மைனஸ் இதுதான் பி டூ ஓகே ரெண்டுத்துக்கும் வட்டியாக எவ்வளோ சொல்கிறாங்க கூட்டினா ரெண்டுத்துக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோனா ரெண்டையும் கூட்டினா ரெண்டாயிரத்தி நானூறுதா சொல்கிறாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐ ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க பி ஒன் அதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் எக்ஸ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க இங்கே எஸ்ஐ டூன்னு வச்சுக்கோங்க ஸோ டுவெல் தௌ அதாவது பன்னெண்டாயிரம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டென்னு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இந்த ரெண்டு வட்டியும் எவ்வளோனா கூட்டினா அதுதான் ரெண்டாயிரத்தி நானூறுவா ஓகேவா இங்கே எஸ்ஐ ஒன் ப்ளஸ் எஸ்ஐ டூன்னு சொல்லிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஈக்குவல் என்னென்னா ஐ மூணு பதினஞ்சா பதினஞ்சு எக்ஸ் டிவைட் பை நூறு ப்ளஸ் இந்த பக்கம் இது முப்பத்து முப்பது முப்பது இது கூட பெருக்கணும் என்ன கிடைக்கும் முப்பது முப்பது இன்ட்டு பன்னெண்டா அப்போ மூணு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ மூப்பாண்டு முப்பத்தாறு முப்பத்தாறு ஏற்கனவே ஒரு ஜீரோ இங்கே மூணு ஜீரோ அப்போ நாலு ஜீரோ கிடைக்கும் நாலு ஜீரோ மைனஸ் முப்பது ஒவ்வொரு ஆள் டிவிட் பை நூறுன்னு இருக்கா ஓகே இப்போ எல்சிஎம் எடுங்க இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி நானூறு ஈக்குவல் டு எல்சிஎம் சேம் தானே நூறு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் பதினஞ்சு இங்கே மைனஸ் முப்பது மைனஸ் பண்ணால் மைனஸ் பதினஞ்சு எக்ஸு ப்ளஸ் முப்பத்தாறாயிரமா ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணணுமா சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் ஓகே இப்போ சிம்பிளிவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே டிவிட் இருக்குது அங்கே போனால் இன்டர்னு மாறுமா ஓகே ரெண்டு இன்ட்ரூன் ஆகிடும் மைனஸ் பதினஞ்சு எக்ஸு ப்ளஸ் முப்பத்தாறு எஸ் நாலு ஜீரோ வரும் ஓகேவா நாலு இது அங்கே இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா எக்ஸெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்றாலாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போங்க அப்போ பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டாயிரம்னு கிடைக்கும் ஸோ இந்த 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 ஸ்டெப் எப்படி வந்ததுன்னா ஈஸி தான் சிம்ப்ளிவேஷன் இந்த முப்பத்தாறாயிரம் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகாதும்மா ஸோ அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் முப்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்குமா எஸ் அந்த நாலு ஜீரோ அப்படியே இருக்கும் இங்கேயும் மைனஸ் இந்த பக்கமும் மைனஸ் அப்போ அடிச்சிட்டா ப்ளஸ்ஸு ஸோ பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல்டு பன்னெண்டாயிரம் கிடைக்கும் இப்போ இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் மூணால் அடிக்கலாம் நான் மூணு பன்னெண்டு ஐ பதினஞ்சு ஸோ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல்டு நாலு நாலு இப்போ இது அஞ்சாள் அடிக்கலாமா எட்டு அஞ்சா நாற்பது மூணு மீதி மூணு சிகோ ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டாயிரம் அவ்வளோதான் சிம்பிளிகேஷன் ஸோ ஐந்து சதவீதத்துக்கு கொடுத்த தொகை எட்டாயிரவா அவங்க கேட்ட கொஸ்டின் இதானே ஓகேவா இந்த சம் ரொம்ப பெரிய சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஷார்ட்டாக இந்த இந்த ஈக்குவேஷன் போட்டுவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சிம்பிளிவேஷன் தான் ஓகேவா கடைகனு செஞ்சிடலாம் ஓகே அடுத்தம் போகலாம் ஓகே நம்ம அடுத்த சம் போகலாம் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் தான் இதுவும் ஒன்று என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகை இரு வருடத்தில் ஆயிரத்தி எட்டாகவும் மூன்றரை வருடத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை அண்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க ஏதோ தொகை கொடுத்துருக்காங்க சார் அந்த தொகை என்ன நமக்கு தெரியல அப்புறம் அந்த தொகை ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி எட்டாக மாறுது ஓகேவா ஆயிரத்தி எட்டு மூன்றரை வருஷம் மூணு வருஷம் இல்லை மூன்றரை வருடத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாக மாறுது அப்படி மாறினா அந்த அசல் தொகை என்ன அண்டு வட்டி விதம் என்ன ஸோ பி என்னன்னு கேட்குறாங்க ஆர் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி போடலான்னா ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி எட்டாக மாறுது மூன்றரை வருஷத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாம் மாறுது இதுக்கு நடுவில் ஒன்றரை வருஷம் கேப் இருக்குது இல்லையா ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள் ஸோ வித்தியாசம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை டிஃப்ரெண்ட் எடுக்கணும் அதாவது பெருசுலேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணணும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எட்டை கழிப்போம் கழித்தா என்ன கிடைக்கும் பக்கத்தில் கடைவாங்க அஞ்சு நாலு நாலு மீதி ஆறு இங்கே அஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு கிடைக்கும் ஸோ நூற்றி ஐம்பத்தாறுன்றது என்னென்னா ஒன்றரை வருஷத்துக்கான வட்டி ஓகேவா ஒன்றரை வருஷம்னா எவ்வளோ பதினெட்டு மாதம் ஆறு 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 இது ஒ இது கரெக்டாக ஒரு வருஷம் இது கேட்டால் ஒன்றரை வருஷம் அப்போ ஆறாவது மாதமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா இப்போ நூற்றி ஐம்பத்தாறு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மூணு இருக்குல்ல ஸோ மூணாவில் டிவைட் பண்ணி ரெண்டாவில் பண்ணிக்கிட்டால் ஒரு ஆண்டுக்கான வட்டி ஒரு வருடம் வட்டி ஓகே வைப்பாங்க இதை சிம்பிளை பண்ணால் வாரது தான் ஒரு வருடம் வட்டி கரெக்டாக மூணு ஆறு இருக்குது அதனால் மூணாவில் போட்டிருக்கான் இன்ட்டு அதாவது மூணால் டிவைட் பண்ணியிருக்கா டிவைட் பண்ணிவிட்டா டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கான வட்டி இன்ட்டு ஒன்றுன்னு போட்டுக்கிட்டா அதாவது இந்த ரெண்டுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஆறு மாதத்துக்கான வட்டி அது ஓகே இன்ட்டு ரெண்டுன்னு போட்டுக்கிட்டால் இன்னொரு ஆறு மாதம் அப்போ பன்னெண்டு மாதம்னா எவ்வளோ ஒரு வருஷத்துக்கான வட்டி ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ பாருங்க அப்படியே அடித்தோம்னா மூணு லட்சம் ஐ மூணு பாஞ்சு இது வந்து ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு நூற்றி நாலு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னா நூற்றி நாலு ரூபா சரி ஓகே இப்போ ரெண்டு வருஷத்தில் கரெக்டாக ஆயிரத்தி எட்டாம் மாச்சுன்னு சொன்னாங்கள்ல அப்போ இது அப்படியே ரெண்டாவில் போயிருக்குங்களா ரெண்டாவில் போயிருக்குனா இரநூத்தெட்டுன்னு கிடைக்குமா அந்த இரநூத்தெட்டு தான் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி இப்போ ரெண்டு வருஷத்தில் கரெக்டாக ஆயிரத்தி எட்டாக மாதுன்னு சொன்னாங்கல்ல அதில் இந்த இரநூத்தெட்டை மைனஸ் பண்ணிவிடுங்க அப்போ எண்ணூறு கிடைக்குமா இந்த எண்ணூறு தான் அசல் இந்த அசல் கண்டுபிடிக்கிறது வேறு ஒன்றுமே தேவையில்ல ஓகேவா ஓகே ஒரு வருஷத்துக்கான வட்டி ஐம்பத்தெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு அது ரெண்டாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நூற்றி நாலு ஒரு தொகை ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி எட்டாக மாறுது அப்போ வட்டியும் சேர்த்தன மாறுது அதனால் ரெண்டு வருஷத்துக்கான வட்டியை அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன தொகை இருக்குது ஆயிரத்தி எட்டில் மைனஸ் பண்ணிட்டால் அசல் தொகை எண்ணூறு அசல் எண்ணூறு கேட்பிச்சு வட்டி விதம் தானே வேணும் ஸோ அதே ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தானே அந்த ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணுங்கள் பி எவ்வளோ எண்ணூறு இன்ட்டு ஒன் இயருக்கு ஆறு தான் தேவை பை ஹண்ட்ரட் ஒன் இயருக்கான வட்டி எவ்வளோ நூற்றி நாலுன்னு பார்த்தோமா சாரி ஐம்பத்திரெண்டுருவான்னு பார்த்தோம் ஒன் இயருக்கான வட்டி ஐம்பத்திரெண்டுருவான்னு பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டை போடுங்க ஐம்பத்திரெண்டை ஐம்பத்தெண்டை போட்டால் இந்த ரெண்டு சிதோக்கு ரெண்டு சிதா அடிச்சிடலாம் எஸ் ஓகேவா ரெண்டு சிவக்கு ரெண்டு ஸோ அடிச்சிட்டோம் அப்போங்க எட்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு ஐம்பத்திரெண்டு இல்லை நூற்றி நாலு தான் நூற்றி நாலு தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி ஆறு மாதத்து தான் ஐம்பத்தெண்டு நான் தான் தப்பாக போட்டுட்டேன் ஓகே இப்போ லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் அப்போ எட்டு இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு நூற்றி நாலுன்னு கிடைக்குமா ஸோ அப்போ ஆறு ஈக்குவல்டு என்னென்னா என்ன வரும் நூற்றி நாலு டிவைடட் பை எட்டுன்னு போடுவோம் ஈக்குவல் டு பதிமூணு பதிமூணு சதவீதம் எப்படி சொல்கிறான் பதிமூணு இன்ட்டு எட்டு எவ்வளோ உங்கள்கிட்ட இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு எட்டு ரெண்டு பத்து நூற்றி நாலு கேட்டால் வந்துச்சா ஸோ பதிமூணு எட்டு நூற்றி நாலு அப்போ டிவைட் பண்ணால் பதிமூணு சதவீதம் தான் ஆன்சர் அப்போ பி ஈக்குவல் டு என்னதுன்னா ஆறு ஈக்குவல் டு பதிமூணு சதவீதம் வட்டி அவங்க கேட்ட கொஷன் வந்துச்சா ஸோ சிம்பிள் சம் நாம் திங்க் பண்ணுற விதத்தில் தான் நமக்கு சம் அமையும் ஸோ சம்முக்குள்ளே போயிட்டு நாம் ஆழமாக திங்க் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் ஓகே இன்னொரு முக்கியமான சம் தான் இந்த மாடல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் அந்த கொஷனை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் என்னென்னு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை ரெண்டரை வருடத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி விதத்தில் கொடுக்கப்படுது அதே தொகை மூன்ற வருடம் மூன்றை வருடத்துக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் பத்து சதவீதம் வட்டி விதத்தில் தரப்படுவதை விட நாற்பது குறைவு எனில் கொடுத்த அசல் யாது ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டியில் ஒரு தொகையை கொடுக்குறோம் அதே தொகையை மூன்றரை வருஷத்துக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்துலேயும் கொடுக்குறோம் ரெண்டுத்துக்கும் கொடுக்குற வ கிடைக்கிற வட்டி வித்தியாசம் எவ்வளோன்னா நாற்பது ரூபா ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும்னா நாற்பதை போட்டுடணும் ஸோ ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இன்ட்டு எவ்வளோ வருஷம் எவ்வளோ தண்ட இது இது கேட்ட மிக்சட் ஃபேக்ஷன் அதாவது கேட்ட கலப்பு பின்னத்தில் இருக்குது இல்லையா ஸோ அதை பின்னமாக மாற்றோம்னா நாலு நாலு ஒன்று அஞ்சு பயிரெண்டு இது இதுதான் எண் அப்போ பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதம் டிவைட் பை நூறு ஸோ மைனஸ் இன்னொன்று என்ன எக்ஸ் எனக்கு தெரியாது அதே தொகை தான் போடுறோம் இன்ட்டு மூணு இது மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு பயிர் ரெண்டு இங்கே கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கிட்டேன் இன்ட்டு பத்து சதவீதம் டிவைட் பை நூறு அவ்வளோதான் எஸ் இது என்ன வட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க தொகைக்கான வட்டிக்கும் செகண்ட் கொடுக்குற தொகைக்கான வட்டிக்கும் வித்தியாசம் நாற்பது போட்டுவிட்டோமா இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் தான் கஷ்டம் இதை ஃபார்ம் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சிச்சு இதை இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடணுன்னா சிம்பிளஸ்ட்டு மெத்தட்லேருந்து வரணும் அதாவது ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஒன் எஸ்ஐ டூ எடுக்கணும் அப்புறம் போடணும் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள் இப்போ நம்ம சமக்குள்ளே போகலாம் இதை இப்போ சால்வ் பண்ணலாமா ஸோ போச்சு அல்சியம் சேமா இருக்குது நாற்பது இன்ட்டு நூறுன்னு இங்கே போட்டுக்கலாம் ஈக்குவல்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் சிக்ஸு அஞ்சா முப்பது எக்ஸு மைனஸ் அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு எக்ஸு ஸோ இந்த பக்கம் என்ன கிடைக்கிது மைனஸ் அஞ்சு எக்ஸுன்னு கிடைக்குதா எஸ் ஓகே ஒன்றும் இல்லை மைனஸ் வந்தால் மைனஸை விட்டுடுங்க ஏன்னா நாம் நாம் எடுத்த டைம் இந்த வட்டி இந்த வட்டி கம்மி இந்த வட்டி அதிகம் அதனால் மைனஸ் வந்துக்குது பெருசு மைனஸ் சின்னதுன்னு போட்டால் மைனஸ் வராது சின்னது மைனஸ் பெருசுன்னு போட்டால் மைனஸ் வதும் அவ்வளோதான் நமக்கு எது பெருசு சின்னதுன்னு தெரியாது அதனால் ஃபர்ஸ்ட் கொடுத்தது மைனஸ் செகண்ட் கொடுத்ததுன்னு போட்டுவிட்டோம் அப்போ செகண்ட் கொடுத்தது தான் இருக்குன்னு இந்த மைனஸை பார்த்தா தெரியுது மைனஸ் வந்தால் நீங்கள் அதை கண்டுக்கவே தேவை விட்டுடலாம் விட்டுட்டு ஃபார்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரடா இது அஞ்சால் அடித்தா எட்டு ஸோ எட்டா எண்ணூறுவான்றது தான் எண்ணூறு தான் எண்ணூறு தான் எக்ஸு அசல் ஓகேவா பாருங்க ஓகே அசல் எண்ணூறு தான் இந்த மைனஸ் ஏன் விட்டுருக்கு தெரியுதுங்களா இதுக்கு கிடைக்கிற வட்டியை விட இதுக்கு அதிகமாக கிடைக்கிது அதனால் இங்கே மைனஸ் வந்ததுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்க விட மைனஸ் விட்டுட்டு சம் போட்டுங்க ஓகே இதுதான் ஸ்டார்ட் ஃபார்ம் இதை போடணும்னா அதிகபட்சம் ஒரு இதோ செகண்ட் முப்பது செகண்ட் ஆகுமா அவ்வளோதான் கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகே அட்ஸாம் போகலாம் ஓகே நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ஸும் போகலாம் ஸோ மோஸ்ட் சம்மில் இதுவும் ஒன்று தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஒரு தொகைக்கு முதல் இரு வருடத்துக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் வட்டி வீதத்திலும் அடுத்த மூன்று மூன்று வருடம்ல ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்திலும் அதற்கு மேல் உள்ள காலத்தில் பதினாலு சதவீதம் வட்டி வட்டியிலும் கடன் கடனுக்கான வட்டி செலுத்தியிருக்கார் அவர் ஒன்பது ஆண்டு முடிவில் பதினோராயிரத்தி நானூறு கட்டினார் எனில் அசல் யாது ஸோ கொஸ்டின் என்னென்னா ஒன்றும் இல்லை ஏன்னு ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனுக்கு முத ரெண்டு வருஷத்தில் ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் ஏதோ ஒரு தொகையை கட்டியிருக்காது ஓகே அந்த தொகை என்னென்னு கொடுக்கல இப்போ அடுத்த அடுத்த மூணு வருஷத்துக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்தில் ஏதோ ஒரு தொகையை வட்டியாக கட்டியிருக்காது ஓகே அந்த தொகையும் கொடுக்கல ஓகே அதற்கு மேலுள்ள காலம் அதற்கு மேலுள்ள காலம் எவ்வளோன்னு சொல்லலை ஆனால் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அதற்கு மேலுள்ள காலத்தில் பதினாலு சதவீதம் வட்டி விதத்தில் கடன் கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் அவர் ஒன்பது ஆண்டு முடிவில் அப்போ டோட்டலாக ஒன்பது வருஷம் கட்டியிருக்காருன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷம் போயிடுச்சு அப்புறம் மூணு வருஷம் போயிடுச்சு ரெண்டு மூணு அஞ்சு போயிடுச்சு ஒம்போதில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ மீதி நாலு அந்த நாலு வருஷத்துக்காக நாலு வருஷம் அந்த நாலு வருஷத்துல தான் பதினாலு சதவீதத்துக்கு வட்டிக்கு கடன் கட்டியிருக்காது ஓகேவா இந்த வட்டிக்கு கடன்லாம் அதாவது கடனுக்கான வட்டி இந்த கடனுக்கான வட்டியெல்லாம் சேர்த்தா பதினோதாயிரத்தி நானூறுபா கட்டியிருக்காது ஏனில் அசல் யாது ஸோ கொஷின் நான் இன்னொரு தடவை சொல்கிறப்பாங்க கொஷின் ரொம்பவே பெருசு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரொம்பவும் டுஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க விஷயம் என்னன்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்ஐ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியல எக்ஸன் வச்சுக்கிட்டோம் என் மொதல் ரெண்டு வருஷத்துக்கு குட்ற ரெண்டு வருஷத்துக்கு கடனாக கட்டுறாங்க ஆறு சதவீதம் வட்டி விதத்தில் ஓகே இது ஃபஸ்ட்டு செக் இது ஃபஸ்ட்டா செகண்ட் என்ன சொல்கிறோம் அதே அசல் தெரியல ஆனால் மூணு வருஷத்துக்கு கட்டுறோம் ஒம்பது சதவீதம் வட்டி விதத்தில் ஏதோ ஒரு வட்டியை கட்டுறோம் அடுத்தது எஸ்ஐ த்ரீன்னு ஒன்று சொல்கிறோம் அதே அசல் தான் மீதமுள்ள காலம்னு சொல்கிறாங்களா மீதமுள்ள காலம் எவ்வளோன்னு தெரியல வட்டி விதம் பதினாலுன்னு தெரியும் பை நூறு இந்த உள்ள காலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக கீழே கொடுத்துருக்காங்க பாரு ஒன்பது ஆண்டு முடிவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இங்கே தமிழ் டிராக்சேக்ஷனில் ஏதோ சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுவிட்டேன் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன்பது ஆண்டு முடிவில் பதினோதாயிரத்தி நானூறு கட்டினார் அப்போ டோட்டலாக ஒன்பது ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்களா ஏற்கனவே மூணு சொல்லிட்டோம் ரெண்டு சொல்லிட்டோம் அப்போ டோட்டலாக ஒம்பது சொன்னால் நடுவில் என்ன ரெண்டையும் கூப்பிட்டோம் அஞ்சு அஞ்சில் உங்களுக்கு போச்சுன்னா நாலு அந்த நாலு விஷயம் தான் இங்கே வரணும் அதை டேரெக்டாக கொடுக்காமல் இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இந்த மூணுத்துக்கும் வட்டியாக சேர்த்து தான் எவ்வளோ கட்டுறாரு பதினோறாயிரத்தி நானூறுவா கட்டியிருக்காரு ஸோ இப்போ இது மூணுத்தையும் கூட்டினா பதினோறாயிரத்தி நானூறுவா வரணும் எவ்வளோ அப்படின்ட்டு பண்ணிங்க அதுன்ட்டு பன்னெண்டு எக்ஸ் பை நூறு ப்ளஸ் ஒம்பது மூணு இருபத்தேழு எக்ஸ் பை நூறு ப்ளஸ் நன்னாங்க பதினாறு ஆறு மீதி ஒன்று ஐம்பத்தாறு எக்ஸ் பை நூறு ஈக்குவல்ட்டு டு பதினோறாயிரத்தி நானூறுரூவா சாரி ரெண்டு ஜீரோ தான் வரும் ஓகேவா இப்போ இதை இப்போ வழக்கம் போல் சிம்பிளைஃபை பண்ணால் எக்ஸுன்ற வேல்யூ கிடைக்கும் எக்ஸ் தான் அந்த தொகை வேலை முடிஞ்சு போச்சா சிம்பிளை பண்ணலாமா ஸோ இப்போ வழக்கம்போல் சிம்பிளை பண்ணும்போது எல்சிஎம் நூறுன்னு இருக்கா அப்போ நூற்றி பதினாலு ரெண்டு ஜீரோ இன்ட்டு ஒரு நூறு ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் என்ன இருக்கும் பன்னெண்டு எக்ஸு இருபத்தேழு ஐம்பத்தாறு அப்படியே ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் இது ஒம்பது ஆச்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது கரெக்டாக தொண்ணூத்தஞ்சு கிடைக்குதா தொண்ணூத்தஞ்சு எக்ஸுன்னு கிடைக்குது ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸ் வேணால் என்ன பண்ணுவோம் எக்ஸ் வேணால் ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை நைன்ட்டி ஃபைவ் ஸோ சிம்பிளை பண்ணால் ஓகே பார்த்துக்கலாமா ஸோ அஞ்சால் அடிக்கணும் அஞ்சால் அடித்தா ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒம்பது நாற்பத்தஞ்சு இது அஞ்சால் அடித்தா ரெண்டு இது சீரோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் பத்தொம்பது தான் அடிக்கணும் ஸோ கண்டிப்பாக மேலே நூற்றி பதினாலுக்கு கீழே பத்தொம்போதுக்குனா டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எத்தனை வாட்டி போட்டு பேக்கி பார்க்கலாம் பத்தொம்போது எஸ் கரெக்ட் பத்தொம்பதுன்ட்டு ஆறு தடவை போட்டு பார்த்தோம்னா ஒம்போது ஒம்பதாவது ஐம்பத்தி நாலு நாலு மீதி அஞ்சு ஒதாவது ஆறு ஆறு அஞ்சும் பதினொன்று நூற்றி பதினாலு தான் அப்போ பத்தொம்பது இது ஒன்று இது கரெக்டாக சிக்ஸ் டைம்ஸ் வரும் அதாவது ஆறு முதல் அப்போ மீதி அறுநூறு ஆறுண்டா எக்ஸ் பன்னெண்டு மீதி மூணு ஜீரோ அப்போ பன்னெண்டாயிரம் ஸோ இந்த செம்மை ஷார்ட்டாக போடணுன்னா டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா பிடிச்சதுக்காசம் ஸோ நம்ம அடிச்சம் போகலாம் ஓகே நம்ம இந்த சம்மோடு இந்த வீடியோ முடிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் செவனில் பார்க்கலாம் இது இது வரைக்கும் வீடியோ சம்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்